தொடர்ந்து தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். பொன்முடிக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் 15 தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருந்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள், 2006 முதல் 2011 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீதும் கடந்த 2011 ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கானது விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன் வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று முதல் மார்ச் 15 வரை நடைபெறுவதாக ஏற்கனவே தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு நீதிபதி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தது பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை ஏப்ரல் 15 முதல் 19 இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 15 மற்றும் அது முதல் 19 இந்த இறுதி விசாரணை இந்த வழக்கின் மீது நடத்தப்படும் என்பதையும் அவர் அறிவித்து இந்த விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.